வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டுக்குள்ளே வவ்வாலோ அல்லது சில பூச்சி வகைகள் இருக்குது, கருவண்டு இருக்குது, இது மாதிரிலாம் வந்தால் நல்லதா கெட்டதா, அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம யாருக்காவது உதவி செய்யணும், செய்ய முடியல, அந்த அவங்க உதவி கேட்டு நம்மளால் செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம்னா, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். என்கிட்ட உதவி கேட்டாங்க, என்னால் செய்ய முடியல, அவங்களுக்கு எப்படியாவது அந்த உதவி கிடைக்கணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணுங்க. அதுவே பெரிய மனிதாபிமானம், புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இது ஒரு கேள்விக்கான பதில் தான், கேள்வி கேட்டிருந்தாங்க, அதுக்கான பதில் தான். எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வவ்வால் வந்துடுது அப்படின்னு, அது ஒன்று. இன்னொன்று சொல்லுவேன், வண்டு, இந்த கருவண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே வருவேன் அந்த வண்டு. இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம கூடுதலாக சேர்த்து பார்த்துக்கலாம். அது போக நம்ம வந்து இந்த தும்பின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன பூச்சி, பறக்கும் பூச்சி தான் அது, அது அல்லது பட்டாம்பூச்சி, இப்படி பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு கேட்டகரியை சேர்ந்தது தான் நம்ம இதில். அப்படி வரும்போது பொதுவாக வவ்வால் வந்து ஒரு சுபிட்சமான ஒரு பறவை கிடையாது, நீச்சப்பறவை. பறவைகளில் நீச்சம்னு சொல்லுவோம், அது நீச்சம். அது எங்கன்னா, சுபமான இடத்துல, சுபிட்சமான இடத்துல வசிக்கிறதே கிடையாது. அப்போ சில பேர் சொல்லலாம், இல்லை இல்லை, கோயிலெல்லாம் நிறைய இருக்குதுன்னு. நல்லா யோசிக்கணும், கோவிலில் எல்லா இடத்துலையும் இருக்காது. அது பராமரிப்பு இல்லாத அடசலான இடம், பராமரிப்பு இல்லாத இடத்துல தான் வவ்வால்கள் இருக்கும். பழைய பில்டிங், அப்புறம் வந்து இந்த பாழடைஞ்ச பில்டிங்கில் தான் இருக்கும். கோயிலுடைய கோபுரங்களில் பராமரிப்பு குறைவின் காரணமாக அங்கே தங்கிடும் அது. ஏன்னா தினமும் வந்து 10 நிலை, அதாவது கோயிலுடைய கோபுரம் 10 நிலை, 8 நிலை, 3 நிலை அப்படி இருக்கும், 18 நிலை கோபுரம்லாம் இருக்கும். அதெல்லாம் தினமும் வந்து பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் அதில் வந்து அந்த வவ்வால்கள் வந்து குடிக்கொண்டிருக்கும். அது இது கிடையாது, கோயிலுடைய நம்ம பெருசாக கணக்கெடுத்துக்க முடியாது. பழைய பில்டிங், இந்த பழடைஞ்ச பங்களாவில் தான் அதுகளுடைய இது விஷயம் இருக்கும். அது எப்படின்னா, தரித்திர வஸ்துவில் அது ஒன்று. அதனால் நீச்சம் பொதுவாகவே அதை பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்காது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், பன்றி, நீர் யானை, அப்புறம் வந்து பறவைகளில் இன்னும் சில இதெல்லாம் இருக்குது. அதில் இந்த வவ்வாலும் வந்து அந்த ரகத்தை சார்ந்தது தான். நான் புத்தி கூர்மை உடையதுன்னு சொல்லுவாங்க அது. ஆனாலும் நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு அது உகந்தது கிடையாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே வந்தால் அது வந்து அந்த வீட்டுடைய செல்வத்தை இழக்க வைக்கும், இல்லை பணவிரயத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க, மன வருத்தத்தை கொடுக்கும் அது. அது வந்ததுனால் ஏன் அப்படின்னா, என்ன, அது ஒரு பறவை தானே, அது ஒரு பறக்கும் ஜந்து தானே, அது வந்து போகிறதுனால என்னன்னா, பொதுவாக நம்ம பகுதியில் வாழாததாக ஒன்று இருக்கும். இப்போ இதே அந்த கோயில் கோபுரத்துக்கு பக்கத்து வீடு இருக்கேன், அங்கே வந்துடுச்சுன்னா கணக்கில் வராது. ஏன்னா அந்த இடத்துல வாழுது, பக்கத்தில் வந்ததுன்றது பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம பகுதியில் அது கிடையவே கிடையாது, ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்றது இருக்குது. இல்லைன்னா நம்ம வண்டியில் போகும்போது நம்ம முகத்தில் இடிச்சுவிடும் சில நேரம். ஏன்னா அந்த வவ்வால் எப்படின்னா, ஒளியை பிரதானமாக வச்சு தான் பிரயாணம் பண்ணும். அது வந்து ஒரு ஒளியை அனுப்பி, பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒளியை அனுப்பும். அந்த ஒளி போய் எங்கே முட்டுதோ அப்போ அந்த இடத்துல ஏதோ ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு திரும்பிக்கும். அந்த முறையில் தான் பறக்குது. அதில் மிஸ்டேக் ஆகிறதுல தான் நம்ம மேலே இடிக்கிறது காரணம் அது. அது கூட அதிகமாக பார்த்திங்கன்னா, நடந்து போகிறவங்க மேலே வவ்வால் இடிக்கிறது ரொம்ப கம்மி. வண்டியில் போகும்போது தான் அதோடைய ஒளியும் எதுவும் கிளாஷ் ஆகும்போது இடிச்சுக்குது. அது மாதிரி இருந்தாலும் அது ஒரு விதமான தரித்திரம் தான். அது ஏன் நம்ம வண்டியில் இடிக்கணும், வேறு யாரில் இடிச்சிருக்கலாமே அப்படின்னு நமக்கு இடிக்குதுன்னா, அப்போ நமக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள், தரித்திரங்கள் வரக்கூடிய நிலை. அதனால் வவ்வால் வீட்டுக்குள்ளே வந்துடுது அப்படின்னா, உடனே நான் ஏற்கனவே பொதுவான அந்த பொதுவான பரிகாரம் தான், மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலந்த தண்ணி, அந்த தண்ணியை கலந்து ஒரு கற்பூரம் ஏற்றி அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் வச்சு கற்பூரம் எரிஞ்சு முடியும், தண்ணியை எடுத்து வீடு பூரா தெளிச்சிட்டிங்கன்னா அதில் தோஷம் போயிடும். அதே மாதிரி தான் கருவண்டு, ஒரு ரிங்காரமாக வரும் பாருங்க, சப்தம் கொடுத்துக்கினே வரும். எல்லோரும் உடனே வீட்டில் இருக்கிறவங்க காதை பொத்திக்குவாங்க, நேராக காதுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறதுனால. அந்த வண்டும் வந்து வந்தாலும் நமக்கு ஆகாது. அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு வண்டு கிடையாது. அதெல்லாம் காட்டு பகுதிகள், மலைப்பகுதிகள், மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அது மட்டும்தான் இந்த வண்டு வரும். அதனால் கருவண்டு வரக்கூடாது. பொதுவாக வந்து அப்படின்னா, துஷ்டர்கள், அரக்கர்கள், துஷ்டர்கள், அவங்களெலாம் வந்து கருவண்டாக மாறி போவாங்க அப்படின்னு ஒரு ஒரு சம்பிரதாய கதைகள்லாம் உண்டு. அதனால் நமக்கு அது ஆகாது. ஆனால் பொன்வண்டுன்னு ஒன்று இருக்குது. சிவபெருமான வழிபாடு செய்கிறதுக்காக முனிவர் ஒருத்தர் பொன்வண்டாக உருவெடுத்து சிவனும் பார்வதியும் இருக்கு உள்ளே போய் சாமி கும்பிட்டதாக ஒரு தனி கதைகள் இருக்குது. அது வேறு பொன்வண்டு. ஆனால் கருவண்டு வந்து அது ஆகாது. பொன்வண்டு வரப்போகிறதில்லை சொல்கிறேன் உங்களுக்கு. அது வந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஆகாது. இப்போ இந்த தும்பி, பறக்கும் இந்த தேனி, இதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தால், குலவி வரக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, குலவி வந்ததுனால் வந்து அது வீடு கட்டினா வீட்டில் புத்திர பாக்கியங்கள் உண்டு அப்படின்னாங்க. அது ஒரு ரகமான ஒரு சில இடங்களுக்கு உண்டு.
ஆனாலும் பொதுவாக அது வந்து வீட்டுக்குள்ளே கட்டுறது அப்படி ஒன்றும் சுபிட்சம் கிடையாது தான், பொதுவான அது பொது கருத்து தான், கிடையாது தான். தேனீக்கள் கூடு கட்டுறது அது நல்லது, ஆனால் நம்ம அது வந்து இருக்க முடியாது, நம்ம வீட்டில் கொத்திடும், அது பசங்களெல்லாம் கூட்டி கொட்டிடும்ன்றதுனால அது பண்ணுறது கூடாது. ஆனால் அது நன்மையை கொடுக்குறதான், தேனி கூடு கட்டுச்சுன்னா குலவிருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அது மீதி தும்பியெல்லாம் வராது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. குறிப்பாக பட்டாம்பூச்சி முன்ன கேட்டிருந்தாங்க, பட்டாம்பூச்சி வீட்டுக்குள்ளே அடிக்கடி வருதுன்னா அது சுப தேவதைகள்னு சொல்லுவாங்க. அதை வழக்கத்தில் பட்டாம்பூச்சி வந்து சுப தேவதை, நல்ல தேவதை அதில் இருக்குன்னுவாங்க. அது நன்மையை தரக்கூடியது தான். இந்த நமக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கு மட்டும் தண்ணி எடுத்து தெளித்து ஒரு கற்பூரத்தை ஏற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தோஷம் சரியாகும், இவ்வளோதான். ஆனால் அந்த வண்டுக்கள் உள்ளே வந்ததுனால அதை வந்து அடித்து கொள்வது கூடாது, அதை விரட்டி அடிக்கிறதுக்கே முயற்சி பண்ணணும். நீங்கள் முடிஞ்ச மட்டும் வெளியில் போகிறதுக்கே முயற்சி பண்ணணும். இல்லைனாலும் ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுனா தானாக போயிடும் அது, ஏன்னா அது அது வீட்டுக்குள்ளே வாழாது. தெரியாமல் அப்படி உள்ளே வந்துடுறது தானே தவிர அது வந்து வீட்டுக்குள்ளே கூடலாம் கட்டுறது இல்லை. அது தரித்திரத்தை கொடுக்கக்கூடியது தான் அது, அது ஏதோ ஒன்று வீட்டுக்குள்ளே வரும்போது அப்படி கஷ்டத்தை கொடுக்கும் தான் அது. அதனால் வச்சால் போயிடும், ஆனால் அடித்து கொள்வது சிறப்பு கிடையாது. வேறு வழி இல்லைன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க. இதுதான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் சொன்ன பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.